Hi friends, இன்னைக்கு நாம ஒரு ஸ்பைசியான மட்டன் சுக்கா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினு சொன்னா ஒரு 10 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய். அப்புறம் மட்டன் வந்து வேக வச்சி எடுத்து வச்சிருக்கேன். வேக வைக்கும்போது இது கூட கொஞ்சம் salt, இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டு வேக வச்சிருக்கேன். இந்த மட்டன் சுக்கா வறுவலுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படினு பார்த்தோம்னா நான் ஒரு 5 வத்தல், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம். இந்த நாலையும் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. இது கூட நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, அது கரிஞ்சிடாம. நம்ம மசாலாவை வறுத்தாச்சு, அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறின உடனே இந்த மசாலாவை அரைச்சிடலாம். இப்போ மசாலா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்கும், அதனால பெரிய வெங்காயத்தை விட நம்ம சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கணும் கொஞ்ச நேரம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்ச மட்டனை இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். மட்டன் சேர்த்து கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்தோம்னா மசாலா மட்டன் கூட சேர்ந்து நல்லா வேகும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்து போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்குங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா மட்டன் கூட நல்லா சேர்ந்து பிடிக்கிறதுக்காக நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, மட்டன் வேக வச்ச தண்ணி, அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ நமக்கு மட்டன் சுக்கா ட்ரையாக வேணுங்கிறதுனால இந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நம்ம நல்லா இதை வேக வைக்கணும். ஓரளவுக்கு நமக்கு மட்டன் சுக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த தண்ணி எல்லாம் நமக்கு கொஞ்சம் வத்தி ட்ரையாக கிடைக்கணும், அதனால நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் என்ன பண்ணலாம், அதை அப்படியே வச்சிருக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு இதில் போட்டுடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துடுங்க. மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி இலைய தூவி நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு.